கண்ணொளி வழங்கணும், இலவசமாக கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு, பார்வை இழந்தவர்களுக்கு அந்த இலவசமாக கண் சிகிச்சை செய்யப்படணும், அதுக்கு ஒரு பிறந்த நாளை பயன்படுத்தினார். அடுத்து பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தணும், தொழுநோய் நோயாளிகளுக்கு வாழ்வு கொடுக்கணும், ஆக அவர்களுக்காக இல்லங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லம் என்ற இந்த பெயரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வை ஏற்படுத்தி தந்தார்கள். அதே போல் இன்றைக்கு மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இது ஒரு காலத்தில் ஊனமுற்றவர்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஆக ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது, அவர் ஏற்கனவே மனசு உடஞ்சி போயிருக்கிறாங்க, அவங்களை மீண்டும் ஊனப்படுத்தக்கூடாது என்று இந்தியாவிலேயே முதன் முதல்ல ஊனமுற்றவர்களுக்கு இந்த வார்த்தைக்கு பதிலாக மாற்றுத்திறனாளி என்ற பெயரை சூட்டி அவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுத்து அவளுக்கு வேண்டிய வசதிகளை உதவிகளை அவளுக்கு என்னென்ன அடிப்படை தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்காக ஒரு பிறந்த நாளை பயன்படுத்தினார். இப்படி தன்னுடைய பிறந்த நாளை தனக்காக கொண்டாடாமல், தன்னுடைய வாழ்வுக்காக கொண்டாடாமல், நாட்டு மக்களுக்காக, ஏழை இளைவர்களுக்காக கொண்டாடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னாலும், அவருடைய உணர்வுகள், அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் நம்மோடு ஊனோடு உதிரத்தோடு கலந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்து அறிஞர் அண்ணா அவர்கள் முதன் இதே வட சென்னை பகுதியிலே, ராயபுரம் பகுதியிலே, ராபின்சன் பூங்காவில 1949 தொடங்கி வைத்தப்போ சொன்னார், ஆட்சிக்கு வரணும், பதவிக்கு வரணும், சட்டமன்ற உறுப்பினராக வந்து உட்காரணும், நாடாளுமன்ற உறுப்பினராக உட்காரணும், அமைச்சர்களாக உட்காரணும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது அல்ல. ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் நாட்டு மக்களுக்காக, ஏழை இளைவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை சமுதாயத்தில் தங்கிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபடும், பணியாற்றும் என்ற அறைகூர் விடுத்து தான் இந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். 49 தொடங்கப்பட்டுச்சு திமுக. 49 தொடங்கி தொடங்கினப்பவே நான் தான் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு வரலான்னா, இன்னைக்கு கட்சி தொடங்குறவெல்லாம் அடுத்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய காட்சி தான் பார்க்குறோம். ஆனால் அண்ணா அப்படி சொல்லலை, பணியாற்ற போகிறோம், மக்களுக்கு பணியாற்ற போகிறோம்னு சொல்லி தான் 49 தொடங்கி 8 தேர்தல் களத்தில் நாம் சந்திக்க வரல. 8 பிறகு நடைபெற்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 1957, அப்போதான் நம்ம தேர்தல் களத்தில் முதல் முதல்ல சந்தித்தோம். 57 சந்தித்தப்போ அந்த தேர்தலில் 15 இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைஞ்சோம். 15 உறுப்பினர்களாக நுழைஞ்ச அதற்கு பிறகு 62 நடைபெற்ற தேர்தலில் 50 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சியாக உள்ளே போட்டாங்க. ஆக 62 எதிர்கட்சியாக இருந்து அதற்கு பிறகு 67 நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பிரதிநிதி அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம். 67 அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிக விரைவில் முழுமையாக அந்த ஆட்சியை நடத்த முடியாத நிலைமைக்கு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் நம்ம எல்லாம் விட்டு மறைந்தார். கொடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு மறைந்தார். அவர் மறைந்த உடனே அந்த பொறுப்பை ஏற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு 71 தேர்தல், 71 நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பு ஏற்கிறோம். 184 இடங்களில் இதுவரைக்கும் அந்த வரலாற்றை யாரும் பீட் பண்ண முடியல.
திமுக 184 இடங்களில் வெற்றி பெற்று மிக பெரும்பான்மையோடு ஆட்சி பொறுப்பில் வந்து உட்கார்ந்தோம். கலைஞருடைய தலைமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம். எதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்படி மாறி மாறி அதற்கு பிறகு 71 வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தோம். 75 நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நெருக்கடி நிலை ஏற்பட்ட காரணத்தினால 75 நெருக்கடி நிலை எதிர்த்தோம். நாம் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்தார்கள், தீர்மானம் போட்டார்கள். நெருக்கடி நிலையை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆட்சியே போனாலும் கவலை இல்லை, நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு ஜனநாயகத்திற்காக கலைஞர் அவர்கள் சென்னை கடற்கரையில் மக்கள் திரளை கூட்டி தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்ட அடுத்த நாள் நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். மிசா வந்துச்சு, பல பேர் கைது செய்யப்பட்டாங்க, பல பேர் குடும்பங்களுக்கு ஆளாகப்பட்டாங்க, அதில் நானும் ஒருத்தன். இதை இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய நம்முடைய தயாநிதி மாறனுடைய தந்தை, என்னுடைய மதிப்பிற்குரிய திரு முரசொலி மாறன் அவர்கள், அவரும் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் இருந்தார். இப்படி பல பேர் சிறையில் இருந்தோம். அந்த கொடுமையெல்லாம் பார்த்தோம். ஆக 76 கலைக்கப்பட்ட நம்முடைய ஆட்சி என்பது 13 நாம் ஆட்சிக்கு வர முடியல. மீண்டும் 89 தான் ஆட்சிக்கு வந்தோம். 89 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2 நம்முடைய ஆட்சி கழிச்சாங்க. ஏன்னா விடுதலை புலிகளுக்கு, அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாம் துணை நிற்கிறோம் என்று ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை மடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய ஆட்சியை கலைச்சாங்க 91. ஆக 91 கலைக்கப்பட்ட பிறகு 96 மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2001 ஆட்சி போச்சு. அப்போ 2006 ஆட்சிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு 2 நடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியல. அப்புறம் 6வது முறையாக இப்போது 2021 மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்திருக்கோம். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படி மேடு பள்ளங்களை பார்த்து வளர்ந்த கழகம் தான், இப்படி பல சோதனைகளை தாண்டி வந்திருக்கக்கூடிய கழகம் தான் அந்த கழகம். ஆக எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை மனப்பூர்வமாக தைரியமாக ஏற்கக்கூடிய வல்லமை நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதோ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களே உங்களுடைய உணர்வுகள் தான். ஆகவேதான் உங்களுக்கு மரியாதை செய்யணும், உங்களுக்கு பெருமையை தேடித்தரணும், ஏதோ உங்களுக்கு உதவி செய்யணும் என்பதற்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு இதை ஆற்றுவதன் மூலமாக எங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுகிறது. ஆகவே உங்களுடைய அந்த வழக்கத்தை உங்களுடைய பயிற்சியை, உங்களுடைய பாசறையை, அந்த உணர்வுகளை நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் நீங்களெல்லாம் வேர்கள், இந்த இயக்கத்தினுடைய வேர்கள். அதனால தான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இங்கே வேருக்கு திருவிழா என்ற தலைப்புக்கு அதை பொருத்தமாக நடத்தி கொண்டிருக்கிறார். வேர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது, அது ஏன்னா பூமிக்கு அடியில் போயிடுது. பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மரம் தான் தெரியும், கிளை தான் தெரியும், இலை தான் தெரியும், பழம் தான் தெரியும், எங்களும் நாங்கள் தான் தெரியும். நாங்களெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருப்பதற்கு யார் காரணம் போய் வெளியில் தெரியாது. அதனால தான் வேருக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு தெரியாதுன்னா கூட. ஆக அது அந்த உணர்வோடு தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே அந்த பொற்கிழி பெற வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகளுடைய பாத மலர்களை எல்லாம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஏதோ இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டோம், பெருமை சேர்த்தோம் என்பது மட்டும் இல்லை, நீங்கள் ஆற்றிய பணிகளை போல் நாங்களும் ஆற்ற உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நிகழ்ச்சி அமைந்திருக்குன்னு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.